ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு, தீபாவளிக்கு எடுத்த வீடியோ தான். தீபாவளி தான் கடைசியாக போட்டது, அதுக்கப்புறம் போட முடியலை. கல்யாண வேலைகள்லாம் இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. இன்னும் வந்து தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து இன்றைக்கி தீபாவளிக்கு வந்து எடுத்த வீடியோஸ் தான் போடுறேன், பாருங்கள். நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கு வந்து பலகாரம் வந்து கொண்டு போகிறோம், தீபாவளி பலகாரம் கொண்டு போகிறோம். அதுக்கு வந்து டேட்ஸ் லட்டு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ எல்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நட்ஸ் எல்லாம் வறுத்துட்ருக்குறேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, இது வந்து வால்நட் எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வறுத்துட்ருக்குறேன் நெய்யில். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்ல மழை. இப்போ காலையில் 7 மணி ஆகுது. சரி, இப்போருந்து ஒவ்வொன்றா செஞ்சால் தான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது எடுத்துருக்குறேன், லட்டு எடுத்துருக்குறேன். இப்போ எல்லா நட்ஸுமே அரைச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து பேரிச்சம்பழம் வந்து வதக்கிட்டுருக்குறேன். நான் வதக்கிட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு வதக்கி நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அத்திப்பழம் போட்டிருக்கிறேன். அன்றைக்கி அத்திப்பழம் போடலை, இன்றைக்கி அத்திப்பழம் போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பேரிச்சம்பழம், அத்திப்பழம், அப்புறம் வந்து அடித்து வச்ச நட்ஸு, அப்புறம் வந்து கசகசா, ஏலக்காய் ஆஃப் அடிட்டு, அதுக்கப்புறம் தேன் எல்லாமே ஊற்றிட்டு இங்கே வந்து ஒரு கிண்ணத்தில் நெய் வச்சுருக்கிறேன். நெய் இப்படி தடவிட்டு இப்படி உருண்டை உருட்டிக்கணும். இங்கே ஃபுல்லாக இங்கே உருட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீ இது போடலை, பூசணி விதை இதெல்லாம் போடலை இன்றைக்கி. இல்லை, நான் இது பண்ணிட்டு வந்துடுவா, வறுத்துட்டு வந்துடுறேன், போட்டுக்கலாம். வாசமாக இருக்கும்ல, மறந்துட்டேன், இதை எடுத்துகிட்டு வரேன். இங்கே பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் வறுத்துட்டு வந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துக்கோங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும் பாபா, இதுக்கு மட்டும் பிடிச்சிக்கலாம். சரியா, பிடிச்சது இருக்கட்டும், பிடிச்சது இருக்கட்டும். இப்போ இதுக்கு தனியாக பிடிக்கலாம். இப்போ லட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து முறுக்கு போட்டுட்ருக்குறேன். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு முறுக்கு. நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முறுக்கு பாருங்கள் எப்படி நல்லா கலராக இருக்கு பாருங்க, ஒயிட் கலரில் இருக்கு, அப்படியே லைட்டு எல்லோ, சூப்பராக இருக்கும் முறுக்கு. நல்லா ஒரு முறுன்னு இருக்கும். அங்கே டேபிளில் வந்து இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், லட்டு. அதை ஆற வச்சுருக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து பாக்ஸில் போகிறோம். இங்கே வந்து இங்கே ஸ்டூல் மேலேயே எடுத்து வச்சாச்சு, ஹாலில் வச்சுக்கிட்டேன். நின்றுட்டே சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை, வெயில் வேர்த்துட்ருந்து, அதனால் வந்து ஹாலில் எடுத்து வச்சாச்சு. இங்கேயும் ரெடி, இங்கேயும் கொஞ்சம் முறுக்கு சுட்டு வச்சுருக்குறேன். எனக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சது கிடையாது இல்லை, புதுசாக இருக்குது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு போகிறது. லவாவா, சந்தோஷமாக இருக்குது இல்லை. இனிமேல் வருஷம் கொண்டு போகணும், இனிமேல் வருஷம் கொண்டு போகணும். இந்த முறுக்கு ரெசிபி வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். பிருந்தா வந்து நான் அடுத்த தீபாவளிக்குலாம் அங்கே ஊருக்கு போயிடுவா, அவங்க வீட்டில் இருப்பா அப்படின்னு நான் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. பேரம்பத்தியங்கள்லாம் பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாயிடுமா, அது வேறு மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி போகிறான்னு நினைக்காதீங்க, இன்னொரு மகன் உங்களுக்கு வராங்கன்னு நினைங்க அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாரு, முறுக்கு பிழிஞ்சு கொடுத்துட்ருக்குறாரு. இப்போது பிக்பாஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே தீபாவளி பலகாரங்கள் சுட்டுட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு பக்கோடா சுட்டுட்ருக்குறேன். இது வந்து ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வாங்கின ரெடிமிக்ஸ் மாவு தான், அதில் தான் செஞ்சிட்ருக்குறோம்.
இங்கே வந்து மாவு பிரட்டி வச்சுருக்கிறேன். எங்களுக்கு காவலை துணைக்கு சிட்டு இங்கேருந்து காலையில் இங்கே உட்காந்தது வரிசையாக ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல பாவா. இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிச்சா பாவா? இவங்க இவங்களும் பிறந்தாவும் அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துக்குறாங்க, என்னம்மா முடிஞ்சிச்சா எவ்வளோ போயிட்டுருக்குது அப்படின்னு அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துக்குறாங்க. ஆ, இந்தாங்க பாவா, இதை ஓட்டு பக்கோடா ரெடி. இது அண்ணன் நேற்று தான் அனுப்பி வச்சாங்க, அதில் தான் இப்போ சுட்டுட்ருக்குறேன். ரொம்ப ஈஸி. இதில் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது பேர் என்னது, வத்தலும் பூண்டு மட்டும் ஊற வச்சு நான் இப்போ அரைச்சி சேர்த்துருக்குறேன். பெருங்காயம், சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான். மாவு மிக்சிங்கெல்லாம் அவங்களே போட்டே கொடுத்துட்டாங்க. இது வந்து வெப்சைட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சம்பந்தி வீட்டுக்கு வந்து இன்னைக்கு தீபாவளி பலகாரங்கள்லாம் கொடுக்கறதுக்கு நானும் அவரும் கிளம்பிட்டு இருக்கிறோம். என்னென்ன கொண்டு போறோம் பார்த்தீங்கன்னா, முறுக்கு பாசிப்பருப்பு கொடுக்கணும் சுட்டன்ல, அது முறுக்கு. அப்புறம் இங்க வந்து ஓட்டு பக்கோடா. அப்புறம் இங்க வந்து இது நட்ஸ், நட்ஸ் லட்டு, டேட்ஸ் லட்டு. அப்புறம் இது வந்து சோமாஸ். இன்னும் போகும்போது இன்னும் ரெண்டு மூணு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகணும். பழங்கள் வாங்கணும், அப்புறம் வந்து பூ வாங்கணும், போகிற வழியில் வாங்கிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஸ்வீட் சோமாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு. மாப்பிள்ளைக்கே தெரியாது, பிருந்தா வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறேன். இது வந்து பிருந்தா வந்து அவங்க அத்தைகிட்ட கேட்டு ஷர்ட் சைஸும் பேண்ட் சைஸும் கேட்டு வாங்கியிருக்கிறா. என்ன பிருந்தா தெரியுமா பாவாக்கு? தெரியாது. இது வந்து நல்ல ஒரு செக்டு டிசைன். பாவாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, பிடிக்கும்ல. இது வந்து ஜீன்ஸ் பேண்ட். இது வந்து தேவா தான் செலக்ட் பண்ணா. சரி, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகும் போது கிளம்புறோம். போயிட்டு இப்படி வர்றதுக்கு சரியாக இருக்கும் டைமு. வீட்டு வரலாமா? மாப்பிள்ள கொடுத்த கிஃப்ட். மாப்பிள்ள வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க தேவாக்கு. தேவாக்கு கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்குறாரு. மாப்பிள்ள கொடுத்த கிஃப்ட்லேயே பெரிய ஹைலைட்டான கிஃப்ட் கன்னு. காட்டு தேவாம்மா. போடு தேவாமா அந்த வெடி. இதோ இதுதான், இதை போட்டு வெடிப்பாங்களாம். அப்புறம் வந்து இது வந்து தேவாக்கு ஊர்ல இருந்து வந்திருக்குது, சிவகாசில இருந்து ஆர்டர் பண்ணோம். ஆமா, இப்போ தான் வந்தது, நைட்டு தான் வந்தது. போய் தாம்பரத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து சிவகாசியில் வந்து இது வச்சுருக்குறாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருக்குறாங்க. அங்கே தான் நாங்கள் வருஷம் ஆர்டர் பண்ணுவோம், அங்கே வாங்கினது தான் இது. எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் தீபாவளி கொண்டாடுறாங்க பாரு. அங்கெல்லாம் மேலே மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவா வெடிக்க போடியா? தேவாமா ஒரு 8 மணி போல போலாம். ஆ, எல்லாம் காமனா ஒரு பிளேஸ்ல தான் வந்து வெடிக்கிறாங்க. தேவா நிறைய வாங்கி வச்சிருக்கிறான். இப்போதான் நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம், அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அஞ்சாவது மாடியில் இருக்கிறோமா, கீழே இருந்து பார்க்குறத விட இங்கே ஸ்கை ஷாட்லாம் வச்சா மேலே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல வெடிக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கீழே வெடித்தா கூட நம்ம கீழே நின்று தான் பார்க்க முடியும், மேலே நின்று பார்க்க முடியும். இது நம்ம கண்ணு முன்னாடியே வெடிக்குது.
எப்படி போகுது என்ன தேவா பாருங்க வெடிய எவ்வளோ பெரிய பெரிய வெடி ஆளுவகிறது இருக்குதா இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க போலாம் என்னென்ன வெடின்னு சொல்லு ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்கை ஷாட் தான் வாங்கினேன் ஸ்கை ஷாட் எத்தனை ஷாட் இருக்கும் அதில் காட்டு ஒரு ஷாட் தான் ஒரு ஷாட் தான் டம்முன்னு ஒன்னே ஒன்று தான் வெடிக்குமா ஒன்னே ஒன்று தான் வெடிக்கும் அப்புறம் அது எல்லாமே ஒரே சேர் ஷாட் தான் ஸ்கை அது வந்து மல்டி ஷாட்ஸ் எல்லாம் நாளைக்கு வச்சிருக்கேன் இது அது சரவெடி சரவெடியா மிச்சம் தான் என்னடா மிச்சம் தான் உள்ள இருக்குமா அப்புறம் வந்து வந்து எடுத்துட்டு போறாதா தேவாமா இல்ல இல்ல மீ தான் நாளைக்கு நாளைக்கா இவ்வளவு தான் அவ்வளவு பெரிய பெட்டியில வந்ததா மீ உள்ள இருக்கு சரி ரைட் எடுத்துட்டு வா வாங்க போகலாம் நம்ம கீழே போகலாமா சிட்டுமா சிட்டு அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறான் என்னடா தங்கம் கிளம்பிட்டீங்களா பாவா நீங்க சரி நான் இங்கேருந்து பார்க்கவா நம்ம கீழே வரவா கொஞ்சம் அப்பளம்லாம் வாங்க வேண்டியிருக்குது நாளைக்கு திங்கக்கிழமை எனக்கு வேணும் போயிட்டே வர வர பிள்ளையே பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் அஜி ஓடிவா 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 கை வச்சிருக்கிற அப்புறம் மூடுது ஒரே ரஷ்ஷா இருக்கு ஒரே ரஷ்ஷா இருக்குது கவனமா செய்யுங்க தேவா தேவா இழுத்தம் அடிக்கணும் அட்டகாசம் தேவாமா செம சான்ஸே இல்ல எல்லாரும் எல்லாரும் வாங்க சொல்றாங்க சூப்பர் தேவாமா தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில கடகடன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சாச்சு இங்க வந்து அவியலுக்கு வந்து காய் வெந்துட்டு இருக்குது மதியானத்துக்கு இங்கே வந்து இது சுயம்க்கு வந்து இல்லைடா சுயம்க்கு இது சுயம்க்கு வந்து கடலைப்பருப்பும் வெள்ளம் போட்டு வேக வச்சிட்ருக்குறேன் சுண்டை வச்சிட்ருக்குறேன் ஓகே அவ்வளோதான் அப்புறம் வந்து இங்கே இது வெள்ளை இது இது என்னது வெள்ளை பூசணி வெள்ளை பூசணி பச்சடிக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாம்பார் சட்னி அப்புறம் வந்துட்டு சுயம் சுயம் உளுந்த வடை கேசரி சரியா சாப்பிட்டு தூங்கிடணும் வேற ஆமா வேற வேலை அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து அவியல் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து அதான் பூசணிக்காய் பச்சடி அப்புறம் அப்பளம் கடலைப்பருப்பு பாயசம் இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு எண்ணி சாப்பிட்றவங்களுக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பெப்பர் சிக்கன் வச்சிருக்கிறேன் ரசம் உருளைக்கிழங்கு எங்களுக்கு மட்டும்தான் சரி அது லைட் ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டை போடு ஆமா ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமைல அதனால வந்து இன்னைக்கு திங்கக்கிழமைல அதனால வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து எனக்கு வீட்டுக்காரருக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் பிள்ளைங்களுக்கு வந்து வெஜிடேரியனை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி இல்லைம்மா எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு வந்து மதியத்துக்கு வந்து என்னமே செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பிருந்தாவுக்கு ஸ்பெஷல் ஏன்னா வந்து பிருந்தா கல்யாணம் பண்ணி போக பரவாயில்ல அதனால இந்த தீபாவளி வந்து பிருந்தாவோட ஸ்பெஷல் தீபாவளி
அப்படியே ஃபுல்லா அவளுக்கு பிடிச்சதாக நிறைய எல்லாமே செஞ்சு இது பண்றேன். நான் 5:30 எழுந்துட்டேன், எழுந்து ஒவ்வொரு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்களாம் இப்பதான் எழுந்து வந்து தலைக்கு என்ன தேய்ச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு உளுந்த வடையெல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். சரி, நம்ம வந்து ஒவ்வொன்றா செய்யும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுயம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் எதுவுமே போட்டிருக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்னும் சுண்டி வரணும். இதில் வந்து கடலைப்பருப்பு காலையில் எல்லாம் வந்தோடனே ஊற வச்சிட்டேன், ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு கரைச்சி சுண்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இனிப்புக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன். சரி, பார்க்கலாம். இங்கே வந்து நெய் காய்ச்சி வச்சுருக்கிறேன். நேற்றே காய்ச்சின்னு நினச்சேன், மறந்துட்டேன். வேலைகள் இருந்ததுனால மறந்துட்டேன், வெளியே போயிட்டு வந்தேன் நேற்று, அதனால் செய்ய முடியல. இப்போ காலையில் எழுந்து தான் நெய்யும் காய்ச்சினேன். என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா சாமி கும்பிடலாமா? ரெடி ஆகிட்டே இருக்கு. ஃபைனலாக அதை மிச்சம் இருக்கிற உளுந்த அடையும் போட்டு, உளுந்த மாவையும் போட்டு, போண்டாவை போட்டுட்டேன். சரி, இங்கே இட்லி அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சுயம் ஆமாம், அங்கே எல்லாம் ரெடியாக இருக்கு. சாமி கும்பிடுறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. தேவா சிட்டு சிட்டு பாரு, கேமரா பாரு, இங்க பாருடா சிட்டுக்கு வைக்கவா, வெக்கம் வெக்கமா வருது. பாவா நன்றி. தேவா இங்க தேவா போ. மாமியார் வீட்டுல சந்தோஷமா உங்க வீட்டுல கொண்டாடணும். ஹாப்பி தீபாவளி சிட்டுமா, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஓடி 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 நான் போட்டலாம், நம்ம ட்ரெஸ் போட்டலாம் வா. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ரவா கேசரி, இங்கே சுட சுட இட்லி, ஆவி பறக்க பறக்க சுட சுட இட்லி, இங்கே தேங்காய் சட்னி, காய்கறிகள்லாம் போட்ட சாம்பார், இங்கே சுசியம். சுசியம் பார்த்திங்கன்னா நான் வந்து மைதாவில் செய்யலை, இட்லி மாவில் தான் செஞ்சுருக்கிறேன். இங்கே உளுந்த வடை, மிச்சம் இருக்கிற மாவில் போண்டா போட்டிருக்கிறேன். இதே தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். உட்காரடாம்மா தேவா, இன்னைக்கு வேஷ்டி போட்டிருக்கிறான், வேஷ்டி உடுத்திருக்கிறான்.
எந்திரிச்சு நின்று காட்டலாம். பிருந்தா ரெடி ஆகி வந்தாச்சு. பட்டு சாரி உடுத்தி ஹாப்பியா பிருந்தா? கேசரி சூப்பரா இருக்குமா? கேசரி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா எல்லாமே சூப்பர். மதிய சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட தீபாவளி சாரி. எல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் போய் உடுத்திட்டு வந்தேன். இங்கே அவியல் எடுத்து வச்சுருக்கிறேன். அவியல் கம்மியாக தான் செஞ்சுருக்கிறேன். வெஜிடேரியன் பார்த்தா வெஜிடேரியன் ரெண்டு பேருக்கு, நான்வெஜ் ரெண்டு பேருக்கு, அதனால் கம்மி கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அதை போட்டு நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பெப்பர் சிக்கன், இங்கே சிக்கன் 65, சூடான சோறு, கொஞ்சம் சாதம் வந்து குக்கரில் இருக்குது, இது அப்பளம், ரசம், இது காலையில் வச்ச சாம்பார், இங்கே பாயசம், இது தயிர். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் எடுத்துட்டு கிண்ணத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த குக்கரில் கொஞ்சம் எண்ணெயோட மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதில் சாதம் போட்டு கலக்கி அதில் சாதம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டி சோறு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தீபாவளிக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நீங்கள் தீபாவளிக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வந்து ஈவினிங் பார்த்து பட்டாசு வெடிக்கிறத பார்க்கலாம். பாவனம்மா ரெடி வாங்க போலக்கு.